நடிகர் அருண்குமார் வாழ்க்கை பயணம். அருண்குமார் அவர்கள் 1977 நவம்பர் 19 சென்னையில் பிறந்திருக்கிறார். இவரது அப்பாவின் பெயர் விஜயகுமார், இவரது அம்மாவின் பெயர் முத்துக்கண்ணு. இவருக்கு கவிதா விஜயகுமார், டாக்டர் அனிதா விஜயகுமார் என்று ரெண்டு மூத்த சகோதரிகளும், பிரீதா விஜயகுமார், ஸ்ரீதேவி விஜயகுமார், வனிதா விஜயகுமார் என்று மூன்று சகோதரிகளும், மஞ்சுளா விஜயகுமார் என்று மாற்றாந்தாய், அதாவது தன்னுடைய தந்தையின் இரண்டாவது மனைவியும் உள்ளார். விஜயகுமார் மற்றும் அவரது முதல் மனைவி முத்துக்கண்ணு ஆகியோருக்கு ஒரே மகனாக பிறந்தவர் அருண் விஜய். இவர் எழும்பூரில் உள்ள டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படித்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு உயர் படிப்புக்காக லயோலா கல்லூரியில் சேர்ந்தார். அவரது ரெண்டு மூத்த சகோதரிகள் கவிதா மற்றும் அனிதா ஆகிய சகோதரிகள் 1995 கூலி திரைப்படத்தில் அறிமுகமானார். அருண்குமாருக்கு சிறு வயதிலிருந்தே நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கிறது. படப்பிடிப்பின் போது தனது தந்தையை பார்த்து அவர் ஒரு வலுவான சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். அருண் விஜய் அவர்கள் 10 படித்து கொண்டிருக்கும் போதே பட வாய்ப்புகள் இவரை தேடி வர தொடங்கியிருக்கிறது. ஆனால் இவர் திரைப்படங்கள் நடிக்கும் முன்பு பள்ளி படிப்பை முடிக்க வேண்டும் என்று அவரது தந்தை பிரபல நடிகரான விஜயகுமார் அவர்கள் விரும்பியிருக்கிறார். ஏஆர் ரகுமான் இசையில லவ் ஸ்டோரி என்ற படத்தில் நடிக்க அருண் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டார். ஆனால் அந்த திட்டம் தாமதமானதால அன்பாலயா பிலிம்ஸ் சுந்தர்சியின் முறை மாப்பிள்ளை 1995 இந்த பட வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு இவர் ஹீரோவாக அறிமுகமானார். முறை மாப்பிள்ளையில் நடிக்க ஒப்பந்தமான போது இவருக்கு 18. இதன் மூலம் தமிழ் திரையுலகில் ஹீரோவாக அறிமுகமான இளம் நடிகர்களில் ஒருவராக இவர் மாறினார். முறை மாப்பிள்ளை படத்துல மணிவண்ணன், கே பிரபாகரன், கலாரஞ்சனி, கவுண்டமணி, செந்தில் என்று ஒரு நட்சத்திர பட்டாளமே இருந்தது. இந்த படம் டிசம்பர் 1995 வெளியானது. 1996 அருண் விஜயின் இரண்டாவது படமான பிரியம் வெளியானது. அதன் பிறகு கங்கா கௌரி புரொடக்ஷன்ஸ் சார்பில் காத்திருந்த காதல் மற்றும் கங்கா கௌரி ஆகிய ரெண்டு படங்களில் அருண் விஜய் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்த இரண்டும் 1997 வெளிவந்தன. சுவலட்சுமியுடன் அருண் நடித்த முதல் படம் காத்திருந்த காதல். 1998 இயக்குனர் பாலசேகரனின் துள்ளி தெரிந்த காலம் படத்தில் அருண் விஜய் முக்கிய வேடத்தில் நடித்தார். கே பாலச்சந்தருக்கு சொந்தமான கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இதனை தயாரித்தது. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றியடைந்து பின்னர் வேறு நடிகர்களுடன் தெலுங்குல ரீமேக் செய்யப்பட்டது. 2000 விஜய் கண்ணால் பேசவா மற்றும் அன்புடன் ஆகிய ரெண்டு படங்களில் நடித்தார். கண்ணால் பேசவா 2000 வெளியானது மற்றும் நடிகர்கள் சுவலட்சுமி, கவுண்டமணி மற்றும் செந்தில் ஆகியோருடன் இவரது இரண்டாவது படமாக அமைந்தது. நவம்பர் 2000 வெளியான அன்புடன் திரைப்படத்தில் மீனா மற்றும் ரம்பா என்று ரெண்டு கதாநாயகிகள் நடித்திருந்தார்கள். 2000 உடல் ரீதியான பல மாற்றங்கள் செய்து புத்தன் என்ற திரைப்படத்தில் நடிக்க இருந்த அந்த படம் கைவிடப்பட்ட போது இவர் பயங்கரமான சோதனையான காலகட்டத்தில் இருந்தார். 2001 சேரன் இயக்கிய பாண்டவர் பூமியில் சிவில் இன்ஜினியராக பிரமாதமான நடிப்பை வழங்கியிருந்தார். அருண் விஜயும் அவரது தந்தை விஜயகுமாரும் இணைந்து நடித்த முதல் படம் இது. இந்த திரைப்படம் 2001 சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றது. அருண் விஜயின் அடுத்த படம் முத்தம். முதலில் முத்தமிடலாமா என்று பெயரிடப்பட்டது. ஆனால் சென்சார் திரையிடலுக்கு பிறகு மாற்றப்பட்டது. இது SACயால் இயக்கப்பட்ட படம். தமிழ் சினிமாவில் டிஜிட்டல் ஒளிப்பதிவை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட முதல் படம். இந்த படத்துல அருண் விஜய் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். இது தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை வென்ற படம். இயக்குனர் ரமேஷ் செல்வனின் ஜனனம் என்ற படத்துல 2004 நடித்தார். திரைப்படத்தின் நடிகையான பிரியங்கா திரிவேதி 2003 திருமணம் செய்து கொண்டதால் திரைப்படத்துல தனது திட்டமிடப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கிறது. திரைக்கதை சரியாக அமையாததாலும் கதை முழுமையடையாததாலும் படம் முத்திரை பதிக்க தவறியிருக்கிறது. திரைப்படத்தில் அருண் விஜயின் நடிப்பை விமர்சகர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். 2006 அழகா இருக்கிறாய், பயமா இருக்கிறது இவரது அடுத்த படம் தவம் மற்றும் வேதா. அருண்குமாருக்கு அருண் விஜய் என்ற புதிய பெயரை கொடுத்த முதல் படம் தவம். ஏ வெங்கடேஷ் இயக்கிய முதல் முயற்சியான மலமல 2009 வெளியாகி வணிக ரீதியாக பெரு வெற்றி பெற்ற படமாக அமைந்தது. அடுத்தது அதே குழுவின் மாஞ்சாவேலுவும் 2010 வெற்றி பெற்றது.
இயக்குனர் மகிழ் திருமணியின் ஆக்ஷன் த்ரில்லர் தடையற தாக்க 2012 வெளியான இந்த படம் பெரு வெற்றி பெற்ற படமாக இருந்தது. அருண் விஜய் அவர்கள் அஜித்குமாருடன் என்ன இருந்தால் என்ற படத்தில் நடித்தார். இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனனுடன் இவர் நடித்த முதல் படம் இது. விஜய் விக்டர் என்ற வில்லனாக நடித்தார். செப்டம்பர் 1, 2015 அன்று அருண் விஜய் அவர்கள் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான இன் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட் என்று தொடங்கி லட்சிய மற்றும் திறமையான இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குவதாக அந்த நிறுவனத்தை துவக்கினார். அதே ஆண்டு அவர் தெலுங்கில் புரூஸ்லி த ஃபைட்டர் என்ற திரைப்படத்தில் முன்னணி வில்லனாக அறிமுகமானார். 2016 சக்கரவியூகா திரைப்படத்தில் முன்னணி வில்லனாக கன்னடத்தில் அறிமுகமானார். இவரது அடுத்த படமான குற்றம் 23 2017 வெளியாகி முன்னணி கதாபாத்திரமாக பெரு வெற்றி பெற்ற படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி பெற்றது. இவரது அடுத்த திரைப்படமான செக்கச்சிவந்த வானமும் மல்டி ஸ்டார்ஸுடன் சேர்ந்து மணிரத்னம் இயக்கிய இந்த படம் பெரும் வெற்றி பெற்ற படம். 2019 ஆண்டில் அருண் விஜய் அவர்கள் அதிரடி கிரைம் த்ரில்லரான தடம் என்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தில் அவர் தனது முதன் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்தார். தடையற தாக்க படத்திற்கு பிறகு இவரும் மகிழ் திருமேனியும் இணைந்து பணியாற்றிய 2வது படம் இது. சந்தேகமான ஒரே மாதிரியான இரட்டையர்களாக பிரமாதமான நடிப்பை வழங்கியிருந்தார். பல்வேறு நிஜ வாழ்க்கை குற்றங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் இந்த படம். ஆக்ஷன் த்ரில்லர் படமான சாகோவில் பிரபாஸ் ஹீரோவாக நடித்தார். அருண் விஜய் அவர்கள் துணை வேடத்தில் நடித்தார். 2020 ஆண்டில் கார்த்திக் நரேன் இயக்கிய அதிரடி கிரைம் த்ரில்லர் மாஃபியா அத்தியாயம் 1 என்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தில் அருண் விஜய் அவர்கள் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்கும் ஒரு திறமையான போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார். 2022 இவர் அமேசான் பிரைம் வீடியோ திரைப்படமான ஓமை டாக் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த நடிகர்களில் விஜயும் அவரது தந்தை விஜயகுமார் மற்றும் அவரது மகன் அர்ணவ் விஜய் ஆகியோர் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள். அடுத்தது யானை. ஹரி எழுதி இயக்கிய ஒரு அதிரடி படமாக இது அமைந்தது. சொந்த மச்சானால் தான் எடுத்து எடுக்கப்பட்ட முதல் படம் இந்த படம். அடுத்தது தமிழ் ராக்கஸ் என்ற படத்தில் நடித்தார். பின்னர் ஜிஎன்ஆர் குமாரவேலன் இயக்கிய சினம். இது ஒரு புலனாய்வு படமாக அமைந்தது. இதில் அருண் விஜய் போலீஸ்காரராக நடித்திருந்தார். அருண் விஜய் மீண்டும் ஒரு அற்புதமான நடிப்பை இதில் வெளிப்படுத்தியிருந்தார். கோபக்கார காவலரின் பாத்திரம் இவரது உடலமைப்புக்கு மற்றும் அணுகுமுறையின் ஒரு நடிகருக்கு ஏற்றவாறு ரொம்ப திறமையாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அருண் விஜய் அவர்கள் 2006 ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் என்எஸ் மகள் ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு பூர்வி என்ற மகளும் அர்ணவ் விஜய் என்ற மகனும் இருக்கிறார்கள். 2010 ஆண்டில் அருண் விஜயின் மூத்த சகோதரி கவிதாவின் மகள் ஹாசினி ஃபெதர் டச் என்டர்டெயின்மெண்ட்ஸின் இணை தயாரிப்பாளரான என்எஸ் மோகனின் மகன் ஹேமந்தை மணந்தார். மேலும் மலைமலையில் அருண் விஜயுடன் இவர் இணைந்து நடித்தவராவார். அருண் விஜயின் சொந்த ஊர் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை அருகில் இருக்கிற நாட்டு சாலையாகும். அருண் விஜய் அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்திருக்கிறார். நடிகர் அருண் விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் முறை மாப்பிள்ளை, பிரியம், காத்திருந்த காதல், கங்கா கௌரி, துள்ளி திரிந்த காலம், கண்ணால் பேசவா, அன்புடன், பாண்டவர் பூமி, முத்தம், இயற்கை, ஜனனம், அழகாயிருக்கிறாய், பயமாயிருக்கிறது, தவம், வேதா, மலைமலை, துணிச்சல், மாஞ்சாவேலு, தடையறத்தாக்க, என்னை அறிந்தால், புரூஸ்லி தி ஃபைட்டர், சக்கரவியூகா, குற்றம் 23, செக்க சிவந்த வானம், தடம், சாகோ, மாஃபியா அத்தியாயம் 1, ஓமை டாக், யானை, சினம், பனி அத்தியாயம் 1, வணங்கான். இவர் ஓடிடியில் தமிழ் ராக்கஸ் என்ற படத்தை நடித்திருந்தார். இவர் டப்பிங் கலைஞராக அலாவுதீன் என்ற படத்தில் இவர் பணியாற்றி இருக்கிறார். இவர் வாங்கிய விருதுகள் இவர் ஃபிலிம்ஃபேர் விருது, எடிசன் விருது, நார்வே தமிழ் திரைப்பட விழா விருது, தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விழா விருது ஆகிய பல்வேறு விருதுகளை வென்றிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் விட ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு ஆணாக தனக்கு முன்பும் பின்பும் பிறந்த அத்தனை சகோதரிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அன்பு மிகுந்த அண்ணனாக தம்பியாக இவர் செயல்பட்டு வருகிறார் என்பது மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதுவே அருண் விஜய் அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.